ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டெக்னோ. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு சூப்பரமான ஒரு ட்ரிக் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த ட்ரிக் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் லவருக்கு மணிக்கணக்கில் நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட்சத்தில், உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க, க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ மணி நேரம் இருந்துக்கலாம், நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் இருக்க மாதிரி காமிக்காது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ரெண்டு மொபைல் வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோடய பார்ட்னர் மொபைல், அது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய மொபைல். இந்த ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் ரெண்டுமே காமிக்குது. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போது என்னுடைய பார்ட்னர் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஹாய்ங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாய்னு ரிசீவ் ஆகிருக்கு என்னோடய மொபைலில். இப்போ நான் ரிப்ளை மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். அனுப்புனது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹாய்னு வந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆன்லைனுங்கிற மாதிரி காமிக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரியும், இதில் வந்து ஆன்லைன் காமிக்குது. இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி காமிக்கவே காமிக்காது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அந்த த்ரீ டாட் மெனு கிளிக் பண்ணுங்கள். இந்த த்ரீ டாட் மெனு இருக்கு இல்லைங்க, அந்த த்ரீ டாட் மெனு கிளிக் பண்ணி எஃப்எம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த எஃப்எம் மோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீஸ் லாஸின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா, ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டைங்கிற மாதிரி காமிச்சிரும். ஆன்லைனில் வந்து காமிக்காது உங்களோட பார்ட்னர் மொபைலுக்கு, பார்த்தா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காமிக்கல நம்மளோட மொபைலு. இப்போது நம்ம வந்து ஒரு மெசேஜ் அமௌண்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆயின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது பாருங்கள், பார்த்தா தெரியும் 12:25 மாதிரி ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் மெசேஜ் போகுதான்னு சொல்லிவிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த மொபைல் அடுத்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரிசீவ் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 12:25 இருக்குது பாருங்கள் லாஸ்ட் சீனு. இப்போ இதுக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் மெசேஜ் போகுதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மொபைலுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. ஆனால் லாஸ்ட் சீன் பாருங்கள், 12:25 இருக்குது, ஆனால் ஆன்லைனில் தான் இருக்கும் நம்ம. இப்போ மறுபடியும் அந்த மொபைலுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் நம்ம மொபைல்லேருந்து. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து லாஸ்ட் சீன் வந்து 12:25 இருக்குது, ஆனால் மெசேஜ் ரிசீவ் ஆகிறது பாருங்கள் 12:26 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் இருந்துகிட்டே மற்றவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஆன்லைன் இருக்க வந்து யாருக்குமே காமிக்காது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிக்கு. நீங்கள் ப்ரைவசியாக மெசேஜ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சிங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆன்லைன் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃப்எம் மோட் போய்கிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கு போங்க. அந்த ஃப்ரீ சலைஸை வந்து டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் எல்லாருக்குமே நீங்கள் ஆன்லைனில் வந்தால் காமிக்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாறிவிடும் பழைய மாதிரியே, பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், ஆன்லைன் ரெண்டுத்துலையும் காமிக்குது பாருங்கள். இப்போ என்னோடய மொபைலில் வந்து ஆன்லைன் காமிக்குது, என்னோடய பார்ட்னர் மொபைலையும் ஆன்லைன் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்னு சொல்லுவேன். நீங்கள் யாருக்காச்சும் ப்ரைவசியாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றினா போதும், நீங்கள் வந்து ப்ரைவசியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யாருக்கும் தெரிய மாட்டீங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு சேஃபான லிங்க் தான், வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்க புது வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பழைய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புது வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி பழைய வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புது வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் இதில் வந்து பழைய வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இப்படி தான் வரும் உங்களுக்கு. செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் வந்து சேட்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், சேட்டில் போய்ட்டு சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சேட் பேக்கப்பில் வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இது இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் இது வரைக்கும் பழைய வாட்ஸ்அப்பில் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கப் வந்து ரீஸ்டோர் கேட்கும். ரீஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எப்படி நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க பழைய மெசேஜ்லாம் இருக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புது வாட்ஸ்அப்லேருந்து வந்துடும். நீங்கள் எப்போது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சொல்லியிருக்க ஸ்டெப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பழைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வேணும், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கனால மட்டும்தான் நம்ம போகிற இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கொண்டு கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.